It's time to celebrate. Talk to TBC. Talk to TBC with Ramraj. இந்த பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று காலத்தை கடத்த விடாமல் ஒரு இறுக்கமான நிலைக்கு தமிழ் கட்சிகள் செல்லுமா என்கின்ற சந்தேகம் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. தாங்கள் ஒரு முடிவை எடுத்து போட்டு மற்றவர்கள் அதை எல்லாம் சரியுண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை போக்கு இங்கே எதிரொலிக்குதான்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இலங்கையின் அரசியல் மாற்றம் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்த போகின்றது? மக்கள் மனதில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். அவர் இந்தியாவின் உதவியை எடுக்கிறதா இருந்தால் இந்தியா எதிர்பார்க்கிற சில வேலிகளை அவர் செய்ய வேண்டியிருக்கு. அதனால தான் அபிவிருத்தியையும் தேசிய இன பிரச்சனையையும் ஒரே ட்ராக்கிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவ்வாறான ஒரு நோக்கத்தில் அந்த 22வது திட்டத்தை அவர்கள் இழுத்தெடுத்து பின்போட முயற்சித்தால் நம்பிக்கை ஈனம் வந்து மிகவும் அதிகமாக ஏற்படுவதுதான். டாக் டு டிபிசி வித் ராம்ராஜ். அனுபவம் மிக்க அரசியல் ஆய்வாளர்கள் பங்கேற்கும் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி 2022 ஆண்டில் 600 பாகங்களை கடந்து மலர்ந்திருக்கும் 2023 புதிய ஆண்டிலும் வெற்றிகரமாக தம் மக்கள் பணியினை தொடர்கின்றது. அதிகரித்து வரும் நெருக்கடியிலிருந்து அரசு மீளுமா? IMF-இன் எதிர்பார்ப்பிற்கு அமைய நிலையான அரசு சாத்தியமா? நமக்குள் எழுகின்ற இத்தகைய விடை தெரியாத கேள்விகளுக்கு விளக்கம் தருகின்றது டாக் டு டிபிசி வித் ராம்ராஜ். உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் தேச மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசியின் பணிப்பாளர் ராம்ராஜுடன் அரசியல் ஆய்வாளர்கள் வி சிவலிங்கம், சாந்தன் தம்பையா, எஸ் ஜெகநாதன் மற்றும் டிபிசியின் நிர்வாக குழு 2022 ஆண்டிற்கு விடை கொடுக்கும் அதேவேளை இதுவரை இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு ஆதரவளித்த டிபிசி உறவுகளுக்கு நன்றிகளையும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றது.